Hello friends, welcome to my channel. So இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். சோ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து chest கீழ வந்து pain எடுக்கும். சோ during pregnancy timeல அது வந்து எதுக்காக வந்து அந்த pain எடுக்குது? சோ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அது என்ன மாதிரி sign சோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து பேச போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு வந்து பார்த்தோம்னா pregnancy ஸ்டார்ட் ஆன பிறகு சோ வந்து பார்த்தோம்னா நிறைய நம்மளோட ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால நிறைய மாற்றங்கள் இருக்கும். சின்ன சின்ன லைக் நோ நம்மளால சொல்லவே முடியாது லைக் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மாற்றங்கள் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா செஸ்ட் கீழ வந்து பெயின் எடுக்கிறது அது எது மாதிரி வந்து எது மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து பேசுகிறோம். ஸோ வந்து பார்த்தோம்னா செஸ்ட் கீழ வந்து பெயின் எடுக்கிறப்போ ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நல்லா வந்து ஹாட் வாட்டர் வார்மாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குடிக்கணும். ஸோ வந்து பார்த்தோம்னா இமிடியேட்டாக ரிலீஃப் ஆகும். அது வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் காமனாக வந்து நடக்கும். அது ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹீட்டான ஃபுட்டு எதுனா எடுக்கிறதுனால நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து ஓவர் வெயிட் இருப்பாங்கோ ப்ரெக்னென்சி டைமில் அந்த டைமில் வந்து சடனாக ஏஞ்சிக்கிறப்போ ஸோ நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து ஸ்லோவாக தான் ஏஞ்சிக்கிற மாதிரி தெரியும். பட் என்னன்னா அது வந்து நான் சடனாக ஏஞ்சிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அந்த டைமில் வந்து பெயின் எடுக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா பிரஸ்ட் மில்க் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும் போது ஸோ அந்த டைமில் வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து அதிகமாகலாம் பயப்படுத்தவில்ல. ஒருவேளை இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டரை விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து பார்த்தோம்னா நார்மல் பெயின் இருக்கிறது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸோ அவங்க வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஸோ டாக்டரை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கண்டி பெயின் இருந்ததுன்னா டாக்டர் விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த பெயின் வந்து என்னென்னா அந்த டைமில் நீங்கள் வந்து இன்கேஸ் அந்த பெயின் வரும்போது நம்மளுக்கு ஏன் வந்து அப்படி ரொம்ப ஹெவியான பெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை வந்து மெதல்லும் போது இன்கேஸ் பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது பேபி வந்து டேர்ன் ஆகும் போது ஸோ அது மாதிரி டைமில் வந்து ஸோ பொசிஷன்ஸ் வந்து பேபி வந்து மூமெண்ட் ஆகிறது கிக்ஸ் பண்ணுறது ஸோ பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா பேபியோட லைக் இன்னும் பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா செஸ்ட் கீழே வந்து பெயின் எடுக்கிற ஃபீலிங் வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா அதுக்கு பெஸ்ட் டிப் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கலாம், லைட்டான யோகா. அது வந்து என்னால் சடனாலாம் பண்ணக்கூடாது, ஹெவியெல்லாம் பண்ண போகாதீங்க. லைட்டாக லைக் நோ ப்ரீதிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறதோ ஸோ நார்மல் வாக்கிங் பண்ணுறதோ லைக் நோ வீடு பெருக்கிறதோ ஸோ அது மாதிரி பண்ணாவே போதும். ஸோ வந்து பார்த்தோம்னா இந்த பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகி சீக்கிரமாக வந்துடலாம். ஸோ இன்கேஸ் ஒரு ரொம்ப ஹெவியாக இருந்தமுன்னாக்கா இது வந்து பார்த்தோம்னா எஸ்பெஷலி இது வந்து என்னென்னா பெண் குழந்தைக்கு தான் அதிகமாக இருக்கும். பிகாஸ் என்னதுக்குன்னா ஓவர் வெயிட் போட்டிருப்போம் நம்ம. ஸோ ஆண் குழந்தை விட பெண் குழந்தைக்கு மட்டும்தான் இந்த ஹெவியான செஸ்ட் பெயின் வந்து வரும். ஸோ ஆண் குழந்தைக்கும் வரும் பட் அதிகமாகலாம் தெரியாது. பட் பெண் குழந்தைக்கு வந்து அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமாக வந்து இந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அப்போ ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மஹேஸ்வரி.